இன்று நம்முடைய சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு செய்தி கேள்விப்பட்டால், ஒரு செய்தி கேள்விப்பட்டால் இந்த செய்தியுடைய உண்மை நிலை என்ன என்பதை கூட புரியாமல் அவர் ஒருவருக்கு இந்த செய்தி வந்தால் இன்னும் 100 பேருக்கு அதை பகிர்கிறார். அதில் இருப்பவர்கள் இன்னும் 100 பேருக்கு பகிர்கிறார். இப்படியாக பரவி பரவி கடைசியிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு கேவலம் வரும் அளவுக்கு, யாருக்கு? இட்டு கட்டப்பட்டவருக்கு கேவலம் வரும் அளவுக்கு, தலை குனியும் அளவுக்கு அங்கே நிலைமை மாறுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு பொய்யால் போதுமானது கேட்பதை எல்லாம் சொல்லி தெரிவது, கேட்பதை எல்லாம் சொல்லிவிடாதீர்கள். தீர விசாரியுங்கள் என்ன நடந்தது என்று. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்திலே மௌனம் காத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீர விசாரித்தார்கள், அல்லாஹ்வுடைய முடிவு வரட்டும் என்று பொறுத்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறார், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்துன் மின்கும் லா தஹ்சபூஹு ஷர்ரன் லகும் பல் ஹுவ கைருன் லகும் லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம் வல்லதீ தவல்லா கிப்ரஹு லஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்துன் மின்கும், உங்களில் இருந்து இட்டு கட்டி ஒரு கூட்டம் வந்தார்களே, லா தஹ்சபூஹு ஷர்ரன் லகும், நபியுடைய குடும்பமே ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களே, இட்டு கட்டப்பட்டவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு கெடுது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். சமூகம் சொல்லி தெரியட்டும், முழு உலகத்திலும் உங்களுடைய பேர் கொடி கட்டி நீங்கள் ஒரு கெட்டவன் என்று பறக்கட்டும், பரவாயில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், லா தஹ்சபூஹு ஷர்ரன் லகும், இது உங்களுக்கு கெடுது என்று நினைக்காதீர்கள், பல் ஹுவ கைருன் லகும், அது உங்களுக்கு நலவு என்று நினையுங்கள்.